புதுச்சேரியில் கள்ள ரூபாய் நோட்டுகளை சப்ளை செய்ததாக நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்ததாக தெரிவித்தனர் சாரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் மற்றும் மனோஜ் ஆகியோர் மதுபான கடையில் ஐநூறு ரூபாய் கள்ளநோட்டு வழங்கியதாகவும் அதுகுறித்து கடையின் காசாளர் அளித்த தகவலில் இருவரையும் கைது செய்து விசாரித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் விசாரணையில் சரண் என்பவரிடம் இருபதாயிரம் ரூபாய் வழங்கினால் இரட்டிப்பாக கள்ளநோட்டு கிடைக்கும் என இருவரும் கூறியதாகவும் சரணிடம் விசாரித்ததில் சங்கிலி தொடர்போல் கமல் என்பவரிடம் கமிஷன் அடிப்படையில் கள்ளநோட்டு பெற்றது தெரியவந்ததாகவும் போலீசார் கூறினர் கூறினா் கமல் வீட்டில் நடத்திய சோதனையில் ஐநூறு ரூபாய் மதிப்பிலான கள்ளநோட்டுகள் கிடைத்ததாக தெரிவித்த போலீசார் நான்கு பேரிடமும் விசாரித்து வருவதாக கூறினர் கைது செய்யப்பட்ட கமல் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் என கூறப்படுகிறது சென்னையைச் சேர்ந்த கும்பலிடம் பணம் பெற்றதாக கமல் தெரிவித்ததை அடுத்து தனிப்படை போலீசார் சென்னை விரைந்துள்ளனர்